வணக்கம் ஸ்குவாட், மருத்து நீர் எப்படி தயாரிக்கிறன்றத பார்க்க வந்திருக்கிறோம். வணக்கம் ஸ்குவாட், இன்றைக்கு நாங்கள் குமாரசாமி ரோட்டில் இருக்கிற வேதாந்த மடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஏன் வந்திருக்கிறோம்னா, மருத்து நீர் எப்படி தயாரிக்கிறன்றதை பார்க்க வந்திருக்கிறோம். மருத்து நீர் என்றது என்னென்று உங்களுக்கு தெரியும் தானே. மருத்து நீர் வந்து புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டில் நாங்கள் எங்கள் சமய அனுஷ்டானங்களை தொடங்குறதுக்கு முதல் இந்த மருத்து நீரை வச்சு தோஞ்சிட்டு தான் எங்கள் சமய அனுஷ்டானங்களை தொடங்குறாங்க. இந்த மருத்து நீர் வந்து எப்படி தயாரிக்கிறதுன்றதையும், அதே நேரம் இதுக்குள்ள என்னென்ன மூலிகைகள் போடுறது, இந்த மூலிகைகளோட பயன்பாடுகள் என்ன, அதே நேரம் இந்த மருத்து நீர் வந்து எப்படி வச்சு நாங்கள் தோயிறதுன்றதையும் வந்து இந்த ஆச்சிரமத்தில் இருக்கிற சுவாமி வந்து எங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தரப்போகிறார். எங்களோட வந்து நீங்களும் அதை பார்த்து பயன்பெறுங்கோ. இப்போ இவ்வளவு காலம் வந்து நாங்கள் மருத்து நீர் வச்சு தோஞ்சினாங்களே ஒழிய எங்களை எப்படி மருத்து நீர் தயாரிக்கிறேன்ற எங்களுக்கு தெரியாது. அதை வந்து நாங்கள் எங்களோட ஸ்குவாட் மெம்பர்ஸுக்கு எல்லாருக்கும் தெரிவிக்கணுன்றதுக்கான தான் இந்த வீடியோ செய்திருக்கிறோம். நாங்கள் இப்படியான வீடியோ செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து வித்தியாசமான ஒரு விதத்தில் இந்த வீடியோ இருக்கும்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் அது மாதிரியான விஷயங்களை நாங்கள் கூட நாங்கள் செய்கிறதுக்கு விருப்பமாகவும் இருக்கிறோம். சாமான்களை ஒவ்வொண்ட ஒன்றா இடித்து போட வேண்டிய சாமான்கள் இடிக்க போகிறோம். முதல் வந்து வேர்க்கம்பு அடிப்போம். வேர்க்கம்பு என்னென்னா இங்கேயே காய வச்சு தான் வேர்க்கம்பு. சரியான காஞ்சி போயிருக்கிறதால இடிக்க சரியான ஹஸ்டர் வேர்க்கம்பு அடிய அடிச்சுட்டேன். இதுக்கு வந்து குங்குமப்பூ, திப்பிலி, மிளகு, கோரோசனை, பச்சை கற்பூரம். இது வந்து தமிழ் மருந்து கடையில் மருத்து நீர் சரின்னு சொல்லி கேட்டாலே கறிவினம் அப்படி வாங்கினா இந்த சாமான். இதுவும் இடிச்சு போட வேண்டிய சாமான் தான். பிராம்பழத்தில குப்பமேனி, இதையும் வந்து சின்ன சின்னதாக வெட்ட போகிறோம். இது வந்து பீர்க்கங்காய் கொடி. மருத்து நீர், மருத்துவ நீர் என்று சொல்லப்படுகிறது. மருத்துவ மூலிகை கொண்ட இலைகள் சேர்த்து எங்களோட புது வருடத்துக்காக புது வருடத்தை முன்னிட்டு எங்களோட பாரம்பரியம் தொட்டு வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்போ நல்ல சுத்தமான சலம் கொதிக்க வச்சுருக்கிறோம். அதில் அணி அந்த மருத்துவ மருத்து நீருக்குரிய பொருட்களை சேர்க்க போகிறோம். இது சுக்கு, வேர்க்கம்பு என்று சொல்லுவார்கள். சுக்கு இடிக்கப்பட்டிருக்குது. இதை நாங்கள் இதில் சேர்க்குறோம். இடிக்கப்பட்ட மிளகு, திப்பிலி, குங்குமப்பூ, கோரோசனை போன்ற அந்த கடையிலே மருந்து மருந்து கடையிலே வேண்டப்பட்ட பொருட்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது. சரி, கோமயம், பசுவின் சாணகம், கோசலம், கோசலம், பசுவின் பால், மஞ்சள் தூள், தாமரை இதழ், தாமரை கூட காஞ்ச இதழ், பீர்க்கமிலை, பீர்க்கமிலை, அருகு, குப்பமேனி, சீதேவியா சங்கிலி, இது எல்லாமே வந்து காஞ்சது. இதுவும் வந்து தமிழ் மருந்து கடையில் வந்து வாங்கக்கூடிய சாமான். அருகு, துளசி,
பூ மாதால இதை வந்து தாது மாதுளம் பூவுன்னு சொல்றது இந்த இது வந்து மாதுளம் பழம் காய்க்காது தனியா பூக்குறது மட்டும்தான் இருக்கு இந்த மாதுளையில இது வந்து வில்வம் இல்ல சிவனுக்கு வந்து மிக ஒரு உகந்த வில்வம் இல்ல இத வந்து சிவராத்திரிக்கு இதத்தான் இதால தான் அர்ச்சனை செய்யிறது மிகவும் மருத்துவ குணமான ஒரு மூலிகை சிவ பொருளண்டே சொல்லலாம் இது இது வந்து பஞ்ச வில்வத்தில ஒரு வில்வமா இருக்குது இது வந்து குப்பமேனி இது வந்து தோல் வியாதிக்கு மிகவும் உகந்த ஒரு மூலிகை பொருள் இது வந்து விளாத்தியில விளாத்தியில என்ன என்னன்னா விளாம்பழத்தின்ட விளாம்பர மரத்தின்ட இலை இது இதுவும் அஞ்சு வில்வத்தில் இதுவும் ஒரு வில்வம் இது வந்து கடப்பம் இலை இது வந்து முருகனுக்கு உகந்த ஒரு வில்வம் இதுவும் வந்து ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச இலையாக இருக்குது இதுதான் நாங்கள் இப்போ முதல் போட்ட விளாத்தி இலை இதைத்தான் நாங்கள் மரத்து நிறுவச்சி தோகைக்குல இதை வந்து தலையிலையும் இந்த கடம்பம் இலையை வந்து பாதத்திலையும் வச்சுதான் மருத்துவரை வந்து தலையில் தேய்ச்சி தோயணும் ஒவ்வொரு வருஷப்பிறப்புக்கும் ஒவ்வொரு தமிழ் வருஷத்துக்கும் இலைகள் வந்து மாறுபடும் எந்த இலை வந்ததுன்றது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரியும் சாஸ்திர ரீதியாக மாறுபடும் இந்த பில வருஷத்தில் வந்து கடம்பம் இலைய காலிலையும் வில்வம் விளாத்தி இலையை வந்து தலையிலையும் வச்சு தோயணும் இது எங்களுக்கு அநேகமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச வேப்பமிலை வேப்பமிலைனாலே தெரியும் எல்லாருக்கும் ஒரு கிருமி நாசினி இதுவும் வந்து எங்களோட சரும நோய்கள் மற்ற தொற்று கிருமிகள் இப்போ எங்களோட இப்பத்தைய காலத்தில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கிற கொரோனாக்கும் இது ஒரு நல்ல ஒரு கிருமி நீக்கியாக நாங்கள் பயன்படுத்தலாம் அதுவும் வந்து மருந்து நீருக்கில் கலந்து பாவிக்கிறோம் நாங்கள் இப்போ வந்து எல்லா வில்வத்தையும் உள்ள போட்டு மற்ற கோமியம் கோசலம் பசும்பால் மற்ற இந்த மூலிகை திரவியங்கள் எல்லாத்தையும் போட்டு இப்போ தண்ணியில் போட்டு அவிய விட்டுருக்கு இது வந்து நல்லா கொதி நிலைக்கு வர்ற வரைக்கும் நல்லா அவிக்கும் அவிச்சா தான் அதில் இருக்கிற அந்த மருத்துவ குணங்கள் எல்லாம் அந்த தண்ணீரில் வந்து சேர்ந்து எல்லா இடத்துலையும் வந்து பரவி இருக்கும் அதுக்கு பிறகு தான் இதை சூடாறி ஆற விட்டாப்புறம் நாங்கள் ரக்குவோம் இது ஏன் வீடுகள் வழியை காய்ச்சல இது வந்து எங்களுடைய ஆட்கள் வந்து இப்படியான சமய நிறுவனங்கள் கோயில்கள் அப்படியான இடங்கள்ல காய்ச்சி இலவசமாக தான் கொடுக்குறது இதை வந்து வாங்கிக்க விரும்பினா உண்டியலுக்கு கொஞ்சம் காசு போட்டுட்டு கொண்டு வரேன் சும்மா கொண்டு வரக்கூடாதுன்னு நின்றுட்டு அப்படி செய்கிறவ இதுனா இது வந்து வீடுகளில் ஏன் காய்ச்சலேருந்தால் எங்களோட சமய நிறுவனங்களே எல்லாம் காய்ச்சி தாதால் நாங்கள் வீடுகளில் காய்ச்சிறத பெருசாக இதுன்றது இல்லை காய்ச்சி முடிஞ்சுது இது வந்து இப்போ இந்த ஆசிரமத்தில் இருக்கிற சுவாமி உருவங்கள் படங்கள் அதுகளுக்கு பார்க்குறதுக்கு முதல் வளமையிலே அது பாரம்பரியமாக செய்கிற வேண்டாம் முதல் வந்து சுவாமிக்கு சாத்திட்டு தான் பேருந்து மிச்ச அன்பர்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறது மருத்துவ வாசம் வந்துட்டுது லவஞ்சம் இருக்குது ஆனால் வாசம் நல்லா இருக்கு வணக்கம் சுவாமி இப்போ இன்றைக்கு மரத்து நீர் காய்ச்சி இருக்கிறோம் இதை வந்து எப்படி நாங்கள் பயன்படுத்தணும் எப்படி வச்சு தோயணும் எப்படி வச்சு தண்ணணும் என்று அதன் மகிமையை சொன்னீங்கன்னா பெரிய உதவியாக இருக்கு 14 அதிகாலை புதன்கிழமை அதிகாலை 1:39 இந்த பிளவரிடம் பிறக்கின்றது அதுக்கு முதல் செவ்வாய் இரவு 9:39 வரைக்கும் புதன் காலை 5:39 வரையான காலப்பகுதி புண்ணிய காலம் விஷு புண்ணிய காலம் என்று சொல்கிறார்கள் அந்த புண்ணிய காலப்பகுதியில் இந்த மருத்து நீரை ஒரு வீட்டில் இருக்கின்ற ஒரு பெரியவருடைய ஆசியோடு அவருடைய கையாகலே எங்களுடைய தலையிலே தேய்த்து நாங்கள் தோய்ந்து கொள்ள வேண்டும் இந்த மருத்து நீர் தோய்வதால் எங்களுடைய உடலிலே இருக்கின்ற
வேண்டத்தகாத நீர் விஷத்தன்மையுடைய பொருட்கள் எல்லாம் வெளியேறுவதாக மருத்துவங்கள் கூறுகின்றன. அந்த வகையிலே இந்த மருத்து நீரை வைத்து தோய்ந்து புத்தாடை உருட்டி இந்த பிறக்கப் போகின்ற வருடத்தை நல்ல முறையிலே வரவேற்று அனைவரும் சந்தோஷமாக வாழ இறைவன் திருவருள் புரிய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.